பிரபஞ்சம் பிரபஞ்சம் நூற்றி இருபது நிமிடங்களில் உலகை சுற்றுவோம் சுற்றுவோம் இந்த வாரம் அதிகம் பேசப்பட்ட பார்த்த மற்றொரு விஷயம் அக்கௌண்ட் என்கின்ற விஷயம் நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்களை கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா என்கின்ற நிறுவனம் திருடி கொண்டது என்ற அடிப்படையில் பெரிய அழிவு குற்றச்சாட்டு ஒன்று எழுப்பப்பட்டு அதைத் தொடர்ந்து நிறுவனத்திடம் நிறுவனத்திடமிருந்து அந்த தகவல்கள் திருடப்பட்டமை உண்மைதான் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்காக அந்த தகவல்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் பேஸ்புக் நிறுவனத்தினுடைய தலைவரான மார்க் ஜகவர்க் மக்களிடம் மன்னிப்பும் கூறியிருக்கின்றார் இருந்து ஐந்து கோடி பேரினுடைய தகவல்களை இங்கிலாந்தை சேர்ந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக் என்கின்ற நிறுவனம் திருடியதாக சொல்லப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுல அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது ஐந்து கோடி பேரின் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டு லண்டனை தலைமையகமாக கொண்டு செயல்படுகின்ற கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக் என்கின்ற நிறுவனத்துக்கு அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு மேலும் ஃபேஸ்புக் தன்னுடைய பயனாளர்களின் கணக்கில் இருக்கக்கூடிய தகவல்களை அவர்களின் அனுமதியின்றி சோதனையும் செய்திருக்கிறது இப்போ இந்த விவகாரம் பெரும் சாட்சியை இந்த வாரத்தில் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில்தான் வாட்ஸ்ஆப்பினுடைய துணை நிறுவனரான பிரைன் தன்னுடைய ட்விட்டர் ஃபேஸ்புக்கை நீக்க வேண்டிய நேரம் இது என்று சொல்லி தன்னுடைய தொடர்பாளர்களுக்கு தன்னை பின்தொடர்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இந்த விவகாரம் அடுத்தது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஹிலரியும் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்பும் போட்டியிட்டிருந்தாங்க இந்த தேர்தலில் கருத்து கணிப்புகளை தாண்டி டிரம்ப் வெற்றி பெற்றிருந்தாரு டிரம்பின் வெற்றிக்கு ரஷ்யாவின் தொடர்பு உதவியது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில அரசியல் தகவல் ஆய்வு மையம் மற்றும் மக்களின் உளவியல் ஆலோசனை நிறுவனமான கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா பேஸ்புக் பயனாளிகள் ஐந்து கோடி பேரின் தகவல்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக புகார் எழுப்பப்பட்டது பேஸ்புக் டைம் நீங்க அடுத்த ஜென்மத்தில் என்னவா இருப்பீங்க தெரியுமா அப்படின்ற புதிர் போட்டிகளை நாங்க விளையாடும் போது விளையாடுகின்ற அந்த நபரின் தனிப்பட்ட தகவல்களை பேஸ்புக் திரட்டியதாக சொல்லப்படுகிறது அவ்வாறு திரட்டப்பட்ட தகவல்களை குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த ஐந்து கோடி பேரின் தகவல்களை கேம்

இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவர்களுடைய நிறுவனத்துக்குள் இந்த மாதிரி தகவல்களை கசியவிடும் ஊழியர்களை கண்டறிவதற்காக தனியான உளவு பிரிவு ஒன்றை சகபர்க் அமைத்திருப்பதாகவும் தெரிய வருகிறது